வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் காஷ்மீர்ல மீன் புட்டு எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். புட்டு அப்படின்னாலே எல்லாருக்கும் சுறா மீன் அதுதாங்க ஞாபகம் வரும். நீங்கள் நிறைய இடத்துல சாப்பிட்ருப்பீங்க, ஆனால் கேர மீன் புட்டு உங்களுக்கு எங்கேயுமே சாப்பிட்ருக்க மாட்டீங்க. இது காஷ்மீரோட ஸ்பெஷல், எக்ஸ்க்ளூசிவ்லி உங்களுக்காக நம்ம சேனலில். கேரமீன் மட்டும் இல்லாமல் சங்கரா, திருக்க, குமரப்பாறை, பரலா இந்த மாதிரி மீன்லையும் நாங்கள் புட்டு பண்ணுவோம். அதெல்லாம் நம்மளோட ஃப்யூச்சர் வீடியோஸில் நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி மீன் கிடச்சிதுன்னா நீங்களும் புட்டு பண்ணி சாப்பிடுங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். புட்டு பண்ணுறதுக்கு நம்ம மீனை முதல்ல வேக வைக்கணும். அதுக்கு மஞ்சத்தூள், உப்பு, அதுக்கப்புறமா தண்ணி இதெல்லாம் போட்டுட்டு நம்ம இதை வேக வைக்கணும். தண்ணி ஊற்றும் போது மட்டும் நீங்கள் பார்த்து ஊற்றுங்க, மீன்லேருந்து உங்களுக்கு தண்ணி விடும். நிறைய தண்ணி வச்சு வேக வைக்காதீங்க, கொஞ்சமாக தண்ணி வச்சாலே உங்களுக்கு மீன் ஒரு 5 மினிட்ஸில் வெந்துடும். இதுவே நீங்கள் சுறா மீனில் பண்ணிங்கன்னா வேக வச்சதுக்கப்புறம் அதோட முள், அதோட தோல் எல்லாம் எடுத்துகிட்டு தான் நீங்கள் அதில் புட்டு பண்ண முடியும். இதில் அதெல்லாம் எதுவுமே இல்லாதனால நம்ம டைரெக்டாகவே பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் போதுங்க, உங்களுக்கு இது வெந்துடும். இதில் இருக்க அந்த தண்ணி எல்லாமே உங்களுக்கு அந்த மீன்லேயே உறிஞ்சிடும். நீங்கள் அந்த தண்ணியெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க, அதில் தான் அந்த சத்து, அதோட டேஸ்ட் எல்லாமே இருக்கும். அந்த தண்ணியோடு தான் நம்ம சமைக்க போகிறோம். ஸோ நான் இது ஆற வச்சதில் அந்த தண்ணி எல்லாமே அந்த ஃபிஷ்லேயே அது நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நான் வச்சுருக்கேன், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மீன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் கையால் அந்த மீனை நல்லா நசுக்கிடுங்க. ஸோ இதுக்கு நான் ஒரு முழு பூண்டு நான் உரித்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை நான் டைரெக்டாகவே ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, சின்ன சின்னதாக நறுக்கி. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நான் கட் பண்ணி போடுறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக அது முடிக்கும் போது நம்ம ஆட் பண்ணுவோம். மிளகுத்தூளும் நீங்கள் கொஞ்சமாக இப்போ சேர்த்துருங்க, ஃபைனலாக நம்ம அதில் கொஞ்சம் ஆட் பண்ணுவோம், அதனால் நீங்கள் கொஞ்சம் மட்டும் இப்போது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நல்லா பிசையணும். இதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்கோங்க. நம்ம ஃபிஷ் ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம், அதனால் பார்த்து உப்பு போடுங்க. இதை நல்லா உங்கள் கையை வச்சு நீங்கள் பிசைஞ்சிட்டு இதை அப்படியே நம்ம தாளிச்சிடலாம். ஸோ இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் போடுங்க போதும், நிறைய எண்ணெய் இதுக்கு தேவைப்படாது. இதுக்கு சோம்பு போட்டு நம்ம தாளிக்கலாம், வேறு எந்த ஸ்பைசஸும் நீங்கள் போட வேணாம். இதோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு சோம்பே பிடிக்காதனா கூட நீங்கள் அதை போடாமையும் இதை அப்படியே நீங்கள் டைரெக்டாக செய்யலாம், உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மீனை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். நீங்கள் ஆனியன், பச்சை மிளகாய் அதெல்லாம் வதக்கி கூட செய்வாங்க, அது ஒரு மெத்தட். அந்த மெத்தடும் நான் வேறு ஏதாவது ஃபிஷ்ஷில் நான் உங்களுக்கு இன்னொரு ரெசிபியாக அதை ஷேர் பண்ணுறேன். நான் இப்படி பண்ணும் போது அது உங்களுக்கு நல்லாயிருக்கும், அந்த க்ரன்ச்சினஸாக இருக்கட்டும் அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே ரீட்டைன் ஆகும். ஸோ நீங்கள் இதை ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் ஸ்லோவில் வச்சு இதை நல்லா வதக்கி கொடுங்க. அப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் ஃபாஸ்ட்டில் வச்சு பண்ணுங்கள். மூடி வச்சு மட்டும் சமைச்சிடாதீங்க, உங்களுக்கு தண்ணி விடும் ஃபிஷ்ஷில். ஸோ ஃபிஷ்லாம் குக் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மூடாமல் குக் பண்ணுறது உங்களுக்கு அது பெஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா நீங்கள் வதக்கி கொடுத்தீங்கன்னா அது நல்லா உங்களுக்கு சூப்பராக நல்லா உதிரி உதிரியாக வந்துடும். ஸோ இறக்கும் போது நம்ம கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு அதை இறக்கிடலாம். காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா நிறைய பெப்பர் பவுடர் போடுங்க. வேறு எந்த மசாலாவும் இதுக்கு சேர்க்காதீங்க, இந்த காஞ்ச மிளகாத்தூள் அதெல்லாம் எதுவுமே சேர்க்காதீங்க, அது நல்லா இருக்காது. பெப்பர் பவுடர் நீங்கள் எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதோட டேஸ்ட் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இறக்குறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். காஷ்மீரோட ஃபுட் ஹேபிட்ஸ், எங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே நம்ம சேனலில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ எங்களோட ஃபுட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்னும் ஏதாவது உங்களுக்கு ரெசிபி வேணும், உங்களுக்கு ஏதாவது இருந்ததுன்னா உங்கள் செக்லிஸ்ட்டில் எனக்கு சொல்லுங்கள், அதை நான் உங்களுக்காக ட்ரை பண்ணுறேன். நீங்களும் இந்த புட்டை வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.